வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மயம் செய்தாய் பெண்ணே எபிசோட் 150. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நந்தினி ஆட்கள் நந்தினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நந்தினி பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா மும்பை வந்திருக்கான். ஃபோன் சைலண்ட்டில் இருக்கிறதால கவனிக்கல. நந்தினி ஆட்கள் அப்புறமா கால் பண்ணி சொல்லலான்னு அவங்க போட்டில் கிளம்புறாங்க. ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் நந்தினி மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரா. மிஸ்டர் காலை பார்த்து திரும்ப கால் பண்ணுறா. ஆட்கள் பாம் பிளாஸ்டில் ஆதிப்பாறு இருந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் கால் கட் பண்ணிட்டு காருக்கு வரா. நந்தினி இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய எதிரி ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க. இனி என்ன ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம். இந்த சந்தோஷமான விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறது? ஆ, வணச்சா ஆண்டி. கரெக்ட், அவங்கக்கிட்ட சொன்னால் தான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நந்தினி ரொம்ப ஹாப்பியாக வணச்சா கால் ட்ரை பண்ணுறான். அட் த சேம் டைம் வணச்சா ஹாஸ்பிட்டலில் காரிடாரில் சேரில் ஃபோனை வச்சுட்டு நர்ஸ் ஹெல்ப்போடு நடக்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஃபோன் ரிங் ஆகுது. வணச்சா ஃபோன் எடுத்து யாருன்னு பார்க்குறா. அதுக்குள்ளே அங்கே ஓடி பிடிச்சி விளையாண்டுருந்த ஹரிஸ் ஹரிணி வணச்சா ஃபோனை அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. வணச்சா, ஏ குட்டி பிசாசு. ஹரிஸ் ஆசிரி இப்படி செஞ்சுட்டு ஓடிடுறாங்க. நர்ஸ், விடுங்க மேடம், சின்ன குழந்தைங்க, ஏதோ தெரியாமல் இடிச்சுட்டு போயிட்டாங்க. வணச்சா, யார் இவங்க குழந்தைங்களா? குட்டிச்சாத்தான். இவங்களெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா? சே. வணச்சா கீழே இருக்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ரெண்டு பாட்டாக இருக்குது. வணச்சா சுத்தம் யார் கால் பண்ணாங்கன்னு கூட தெரில. நர்ஸ், மேடம் இன்றைக்கி உங்கள் ப்ராக்டிஸ் போதும், நாளைக்கு உங்களுக்கு டிச்சார்ஜ் பண்ணுறாங்க. டெய்லி வீட்டில் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நான் வரேன். வணச்சா கடுப்பாக உடஞ்சி போன ஃபோனோட ரூமில் போய் உட்காடுறாங்க. நந்தினி திரும்ப ட்ரை பண்ணுறா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. நந்தினி சரி, சென்னைக்கு போனது நேரில் பார்த்து இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம். நந்தினி சந்தோஷமாக காரில் கிளம்புறாங்க. சீன் ஷிஃப்ட் டு பெங்களூர் ஃபாரஸ்ட். மலைவாழ் மக்கள் ரிவர் பக்கத்தில் பேசிட்டு நடந்து போகிறாங்க. அப்போ ரிவர் பக்கத்தில் ரெண்டு பேர் கரை ஒதுங்கி இருக்கிறத பார்க்குறாங்க. பதறி அடிச்சுட்டு அவங்கள போய் அவங்க திருப்பி பார்க்குறாங்க. அதான் ஆதிப்பாரு. ஆதிப்பாரு கை டைட்டாக பிடிச்சிருக்காரு. மலைவாழ் மக்கள், சாமி பிள்ளைங்களுக்கு உசுறு இருக்கான்னு பாருங்க. அவர் ஆதிப்பாறு மூக்கில் கை வச்சு பார்க்குறாங்க. எம்எம் உசுறு இருக்கு தாயி, இருக்காங்க, நம்ம வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு போகலாம். ஆதிப்பாறை தூக்கிட்டு அவங்க குடிசைக்கு போகிறாங்க. வைத்தியர் அவங்க ரெண்டு பேரும் செக் பண்ணுறாங்க. ஒரு லீஃபை கையில் வச்சு நசுக்கி ஆதிப்பாறை நோஸ் பக்கத்தில் வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஆதி கண் முழிச்சு பார்க்குறாரு. அந்த மக்கள் சந்தோஷப்படுறாங்க. ஆதி உடனே மோசக்குட்டி நிரம்புறாரு. எம்எம் சாமி, உங்கள் பொஞ்சாதி தேடுறீங்களா? இங்கே தான் இருக்காங்க. பாரு பக்கத்தில் படுக்க வச்சுருக்காங்க. ஆதி அவ பக்கத்தில் போய் கண்ணத்தை தட்டுறாரு. ஆதி கண்ணில் கண்ணீரோடு, மொசுக்குட்டி கண்ணை திறந்து பாரு, என்னை விட்டுட்டு போயிடாத, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, கண்ணை திறந்து பாரு மொசுக்குட்டி. ஆதி கண்ணில் கண்ணீரோடு அவளை எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஆதியோட கண்ணீரை பார்த்து சுற்றி இருக்கவங்க கண்ணிலே கண்ணீர் வருது. ஆதி கண்ணீர் பாரு கண்ணத்தில் பட அவள் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். பாரு என்னங்க? ஆதி மொசுக்குட்டி பாரோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறத பார்த்து சுற்றி நிற்கிற மக்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ரெண்டு பேர் எலிமினிக்கிறாங்க. ஆதி, நாங்கள் எப்படி இங்கே வந்தோம்? மலைவாழ் மக்கள், ஆற்று பக்கம் ஒதுங்கி மயக்கத்தில் இருந்தீங்க சாமி, அதான் உங்களை எங்கள் குடிசைக்கு தூக்கிட்டு வந்தோம். மயக்கத்தில் கூட உங்கள் பொஞ்சாதி கையை விடாமல் பிடிச்சிருந்தீங்க சாமி. பாருலாவோட ஆதியை பார்க்குறான். உங்கள் காதல் தான் உங்கள் உசுரை காப்பாற்றிருக்கு. ஆதி, ரொம்ப நன்றிங்க. மலைவாழ் மக்கள், என்ன சாமி இதுக்கு போய் நன்றி சொல்கிறீங்க? மனுஷனுக்கு மனசும் உதவி செய்கிறதுக்கு தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. ஆதி ஒரு பர்ஸ்லேருந்து பணம் எடுத்து கொடுக்குறாரு. அவங்க வேணான்னு மறுத்துட்டாங்க. ஏமாம் சாமி, பார்த்தா பெரிய வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? ஆதி போட்டில் இருந்தது யோசித்து பார்க்குறாரு. ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். ஆதி பாரு பேக் ஹக் பண்ணி அவனுக்கு லிப் வச்சு வருடுறாரு. பாரு கூச்சத்தில் கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறான். அப்போ தான் ஆதிக்கு ஞாபகம் வருது. ஆதி, ஒய் மொசுக்குட்டி, உன்னை கேட்க மறந்துட்டேன். பாரு என்னங்க? ஆதி, ஆக்சுவலாக அது கேட்கல பார்க்க. பாரு புரியாமல், என்ன? ஆதி, மெகந்தையில் எழுத என்னோட நேம் எப்படி சேர்ந்துருக்குன்னு காட்டவே இல்லை. பாரு சீ போங்க. ஆதியை தள்ளி விட்டுட்டு வர்றான். பாருவை துரத்துறாரு. அப்புறம் அவளை பிடிச்சிடுறாரு. பாரு தூக்கிட்டு பெட்ரூம்குள்ளே போகிறாரு. பாரு அதெல்லாம் நல்லா சேர்ந்துருக்கு, நீங்கள் பார்க்க வேணாம். ஆதி, நான் நம்ப மாட்டேன், நான் பார்த்தா தான் நம்புவேன். பாரு வேணாங்க. ஆதி எதுவும் பேசாமல் அவளை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் படுக்கிறாரு. பாரு முகம் வெக்கத்தில் சிவக்குது. ஆதி அவளோட ஃபேஸில் ஊதுறாரு. பாரு கண்ணை மூடிக்கிறான். ஆதி அவளோட நெக்கில் கிஸ் பண்ணுறாரு.
அப்படி லிப் வச்சு வரட்டிட்டு லோயர் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணுறாரு. பாரு டைட்டாக கண்ணை முடிக்கிறான். ஆதி நல்லா தான் சவந்திருக்கு. நெக்ஸ்ட் ஹிப்பில் பாரு ஆதி ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி கீழே வந்து ஹிப் ஷர்ட்டை விளக்குறாரு. பாருக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஆதி ஒரு ஹிப்பில் நேம் மேலே கிஸ் பண்ணுறாரு. பாரு ஒரு தலைமுடி டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி இதுவும் நல்லா சவந்திருக்கு. நெக்ஸ்ட் பாரு ஒரு தலையை பிடிச்சி மேலே தூக்குறான். ஆதி கண்ணாலி என்னன்னு கேட்குறாரு. பாரு வேண்டான்னு சொல்கிறா. ஆதி சிரிச்சுட்டு ஸ்லோவாக தன் கால் வரலால் பாரு காலை விரட்டுறாரு. பாரு ஆதி ஷர்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். ஆதி எப்படி கால் வரலால் ஸ்கர்ட்டை மேலே தூக்குறாரு. பாரு டக்குனா ஒரு லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஆதி ஒரு க்ரிப்புக்கு அவளோட ஹிப்பை ப்ரெஸ் பண்ணுறாரு. பாருக்கு அது ஒரு மாதிரி பண்ணி இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேரும் கண்ணை மூடி ஃபீலோடு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நந்தினியால் போட்டில் பாம் வைக்கிறான். போட் லைட்டாக அசையுது. அது ஆதிக்கு ஃபீல் ஆகுது. அவன் பாம்ப் செட் பண்ணிவிட்டு போட்டை விட்டு ஸ்விம் பண்ணிகிட்டே போகிறான். ஆதிக்கு தண்ணி சலசலப்பு சத்தம் கேட்குது. கண்ணை திறந்து பார்க்குறாரு. பாரு கிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஆதி அவளை ரிலீஸ் பண்ணுறாரு. ஆதி மொசுக்குட்டி இங்கேயே இப்போ வந்துடுறேன். பாரு எங்கே போகிறீங்க? ஆதி வரமா வேகமாக ரூம் விட்டு வெளியே வர்றாரு. பாரு பெட்டு வெட்டி எழுந்து ஷர்ட் பட்டனை போட்டுட்டு ஸ்கர்ட்டை ஒழுங்காக போடுறான். ஆதி போட் சைடு வந்து வெளியே எட்டி பார்க்குறாரு. ஒருத்தன் வேகமாக ஸ்விம் பண்ணி போகிறான். பாரு ஆதி திடி வரான். ஆதியோட பேக் அப் பண்ணிட்டு டேபிள் மேலே இருக்க பைனோகுலர் எடுத்து பார்க்குறாரு. கொஞ்சம் தள்ளி ஒரு போட்டில் நாலு பேர் வாட்சை பார்த்துட்டே இவனை பார்த்து சீக்கிரமாக வான் கையாசிக்கிறாங்க. அவங்க கையில் ரிமோட் இருக்கு. ஆதி ஓரளவு கிஸ் பண்ணிட்டாரு. ஆதி பைனோகுலரை டேபிளில் வச்சுட்டு பார்வை சைட் ஹேக் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்து ஷாமுக்கு மார்னிங் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு போட்டுக்கு இன்னொரு ரெண்டுக்கு போகிறாரு. ஆதி மொசுக்குட்டி உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? பாரு கேஷ்லாம் தெரியாதுங்க, இப்பயும் கேட்குறீங்க. ஆதி அப்போ நான் கற்றுத்தர மொசுக்குட்டி. பாரு வேண்டான்னு சொல்ல வரதுக்குள்ளே ஆதி அவளை தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறாரு. அப்புறம் ஆதி தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாரு. குதித்த ஃபோர்ஸில் பாரு மயங்கிடுறான். அவங்க குதிக்கும் ரவுடி ஸ்டிமோட் ஆன் பண்ணவும் கரெக்டாக இருக்குது. பாம் பிளாஸ்ட் ஆகுது. ஆதி நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஆதி பாரு பார்க்குறாரு, அவர் மயங்கிட்டான். அப்புறம் அவளை ஒரு கையில் பிடிச்சிட்டு ஸ்விம் பண்ணிட்டு போகிறாரு. அதே நேரம் இடி இடித்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஆற்றுல வெள்ளம் ஓட ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு மேலே ஆதிக்கு ஸ்விம் பண்ண முடியல. அங்கே வர மரக்கட்டை மேலே பாரு படுக்க வச்சுட்டு பாரு கேட்டைட்டாக பிடிச்சிட்டு அவர் அதை பிடிச்சிட்டு அப்படியே மயங்கிடுறாரு. ரெண்டு பேர் கரை ஒதுங்குறாங்க. ஆதி அது போட்டில் வந்தோம், தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம். பாரு ஆதியை பார்க்குறா. அவர் கண்ணாலி ஷாரி கேட்குறாரு. பாரு செல்லமாக முறைக்கிறான். மலைவாழ் மக்கள் அப்படியா சாமி? அந்த கடவுள் தான் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஆதி சரிங்க, இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது? எம்எம் சாமி இப்போ இருட்டிடுச்சு, காலையில் தான் போக முடியும். ஆதி இல்லைங்க, நான் அவசரமாக போகணும். எம்எம் ஆனால் இந்த இருட்டுக்குள்ளே போக முடியாது சாமி. நீங்கள் இங்கேயே தங்கிட்டு விடிய காலையில் இல்லைன்னா ரோட்டில் கொண்டு போய் விட்டுருவோம். ஆதிக்கு அவங்க சொல்கிறத கேட்குறத தவிர வேறு வழி இல்லை, சரின்னு சொல்கிறாரு. எம்எம் சாமி ரெண்டு பேர் ஈரத்தோடு இருக்கீங்க, இப்படியே இருந்தால் சளி பிடிக்கும். வேறு துணி மாற்றிக்கோங்க. அம்மா குழலி ஒரு பொண்ணு ஓடி வரா. இவன் என் பொண்ணு குழலி. ஆதிப்பாரு வணக்கம் சொல்கிறாங்க, அவளும் வணக்கம் சொல்கிறா. எம்எம் இவங்களுக்கு மாற்று துணி கொடுமா? குழலி சரிங்கப்பா, மச்சா ஒருத்தர் வராரு. சாமி இவர் என் புருஷன். வணக்கம் சொல்கிறாரு. ஆதிப்பாரு வணக்கம் சொல்கிறாங்க. மச்சா இவங்களுக்கு மாற்று துணி கொடுக்கணுமா? நீ அவரை கூட்டிகிட்டு போ, நான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பாரு ஆதியை பார்க்குறா. அவர் கண்ணாலே போன்னு சொல்கிறாரு. பாரு அந்த பொண்ணு கூட போகிறா. ஆதி ஹஸ்பண்ட் கூட போகிறாரு. ஃபோன் எடுத்து பார்க்குறாரு, சிக்னல் இல்லை. ஆதி மைண்ட் வைஸ் நல்ல வேலை ஷாம்க்கு மார்னிங் வரன்னு மெசேஜ் பண்ணிட்டோம், இல்லைன்னா நாங்கள் வரலன்னு ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகிடுவாங்க. கொள்ளலி ஹஸ்பண்ட் சாமி நீங்கள் போட்டுக்கிறதுக்கு மாற்று துணி எங்ககிட்ட கிடையாது, இந்தாங்க இதை போட்டுக்கோங்க. ஆதி பரவாயில்லைங்க, நீங்கள் அன்பாக கொடுக்குறதே போதும். உங்கள் பேர் என்ன? கருப்பு. கருப்பு சாமி. ஆதி நல்லாயிருக்கு, என் பேர் ஆதித்யா, நீங்கள் என்ன ஆதின்னு கூப்பிடலாம். கருப்பு. நான் எப்படி சாமி உங்களை பேர் சொல்லி? ஆதி ஃபஸ்ட்டு என்ன சாமின்னு கூப்பிட்றத நிறுத்துங்க. நியாயமாக நான் தான் உங்களை சாமின்னு கூப்பிடணும். நீங்கள் தான் எங்கள் உயிரை காப்பாற்றினீங்க. கருப்பு என்ன சாமி நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? ஆதி அப்படின்னா நீங்களே நாதின்னு கூப்பிடுங்க. கருப்பு சரிங்க சாமி. ஆதி முறைக்க இல்லாதி. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் துணியை மாற்றிட்டு வாங்க, நான் வெளியில் இருக்கேன். ஆதி ம். ஆதி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வர்றாரு. வந்தது அவரோட கண் பார்வை தான் தேடுது. அதை புரிஞ்சிட்டு கருப்பு குழலின்னு கூப்பிட்றாரு. குழலி இதோ வந்துட்டு மச்சான். ஒரு குடிசுக்குள்ளே இருந்து குழலி வெளியே வரா. பின்னாடி பாரு தயங்கிக்கிட்டே வரா. பாரு அவங்க கட்டியிருக்க மாதிரி சரி கட்டியிருக்கா.
ஆதி அவளை வச்சுக்கணுவாங்க பார்க்குறாரு. பாரு தலை குனிஞ்சிருந்தாலும் ஆதி பக்கத்தை ஃபீல் பண்ணுறா. ஆதி அவள் பக்கத்தில் வராரு. ஆதி லோ வாய்ஸில், முஸ்குட்டி இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்கேன். பாரு வெக்கத்தில் ஸ்மைல் பண்ணுறா. எம்எம் சாமி, எங்கள் கடவுளுக்கு இன்றைக்கி திருவிழா, நீங்களும் நல்ல நாள் அதுவும் தான் இங்கே வந்திருக்கீங்க, நீங்களே எங்கள் கூட சேர்ந்து திருவிழாவை கொண்டாடுங்க, அப்புறம் சாப்பிட்டுட்டு விடிய காலையில் உங்களை ரோட்டு பக்கம் கொண்டு விடுறோம். ஆதி சரிங்க. சாமிக்கு தீபாராதனை காட்டுறாங்க. ஆதி பாரு கண்ணை மூடி சாமி கும்பிட்றாங்க. ஆதி மைண்ட் வேஸ், கடவுளி இன்னைக்கு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்கோம், நீங்கள் மட்டும் இல்லைன்னா நாங்கள் உயிர் பொழைச்சிருக்க முடியாது. மறுபடியும் ஏமா சுக்குட்டிக்கு இதே மாதிரி ஆபத்து வரதுக்கு முன்னாடி நான் இந்த கேஸை முடித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். பாரு மைண்ட் வேஸ், சாமி இன்னைக்கு அவர் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு எந்த ஆபத்து வராமல் நீங்கள் தான் கூட இருந்து பார்த்துக்கணும். சீன் ஷிஃப்ட் ஹோட்டல். ஷா மாற்றி டின்னர் முடிச்சு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஆர்த்தி, ஆஃபீஸில் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஷாம், அதுக்குள்ளே என்ன அவசர சந்தை கூலி. ஆர்த்தியை ஷாம் ஹக் பண்ணுறாரு. ஆர்த்தி, ஆஃபீஸர் என்ன பண்ணுறீங்க, விடுங்க, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, ஊருக்கு போக வேண்டாமா? ஷாம், வேண்டாமே. ஆர்த்தி, விளையாடுறீங்களா? ஷாம், இனிமேதான் விளையாட போகிறேன். அவள் கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாரு. ஆர்த்தி சினுங்களா, ஆஃபீஸர் அண்ணா அணி இப்போ வந்துடுவாங்க, அப்புறம் நாம் ரெடியாக தான் லேட் ஆகும். ஷாம், அதெல்லாம் ஒன்றே பொதுக்கி வரமாட்டான், அவன் நெக்கில் சின்ன வச்சு உரசுறாரு. ஆர்த்தி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அண்ணா இப்போ வரமாட்டாரா? ஷாம், ஆர்த்தி கையில் தூக்குறாரு. ஆர்த்தி, ஆஃபீஸர் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ஊருக்கு போகிறனர் எப்படி பேசுகிறீங்க? ஷாம், ஒன்றா மார்னிங் தான் வருவானா, நேற்று நைட் என்ன கவனிக்கலன்னு ஃபீல் பண்ணியில்ல, ஸோ மொத்தமாக இன்றைக்கி கவனிச்சிட்டேன். ஆர்த்தி, ஆஃபீஸர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஷாம், ஒன்றா மார்னிங் வரும்னு மெசேஜ் பண்ணிட்டான், ஸோ இன்னைக்கு நைட் இங்கே தான். ஷாம் ஆர்த்தி பெட்டில் படுக்க வச்சு லைட் ஆஃப் பண்ணுறாரு. மாயங்கள் தொடரும்.